வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அப்படிங்கிற பாடம் 12வது வகுப்பு கணக்கு பதிவு இல்லை, அலகு 1 முழுவதும் பார்க்க போகிறோம். அதாவது எடுத்துக்காட்டு கணக்கு எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஸோ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே புரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் என்னென்னா முழுமை பெறாத பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அப்படின்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு கம்ப்ளீட் ஆகாத கணக்கு, சரிங்களா? ஒரு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிற ஒரு கணக்கை என்ன சொல்கிறோம், முழுமை பெற வைக்கிறோம், சரிங்களா? இப்போ முழுமை பெறாத கணக்கு யார் யாரெல்லாம் தயாரிப்பாங்க அப்படின்னா தனி வணிகர், அதுக்கப்புறம் கூட்டாளி கணக்கு, அவங்க தான் வந்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நடக்கிற எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட்ஸை மட்டும் ஷார்ட்டாக என்ட்ரி பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும், அவங்க முழுமை பெற்றதாக மாற்றும் போது அவங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல் வரும். அப்போது முழுமை பெற்றதாக மாற்றணுன்னா என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜர்ஸில் இந்த கணக்குகளை போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒற்றை பதிவு முறை இரட்டை பதிவு முறைன்னு. இரட்டை பதிவு முறை அப்படின்னா பற்று வரவு அப்படிங்கிறது. ஒற்றை பதிவு முறை அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம், லைக் பற்று வரவு வராமல் இருக்கிறது தான் வந்துட்டு ஒற்றை பதிவு முறை அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அப்போ ஒற்றை பதிவு முறை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒற்றை பதிவு முறையாக இரட்டை பதிவு முறைக்கு மாற்றுறது எப்படி அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம இந்த சம்மலை, அதாவது இந்த சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, இப்போ நான் நேரம் வந்து எடுத்துக்காட்டு 1 போயிடுறேன். எடுத்துக்காட்டு 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பின்வரும் விவரங்களில் இருந்து லாபம் அல்லது நட்டம் கணக்கிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாபம் அல்லது நட்டம் கணக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இறுதி கணக்குகள் போட்டிருப்பீங்க. அப்போது லாபம் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, வியாபார கணக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருப்புநிலை குறிப்பு, அதுக்கப்புறம் லாப நட்ட கணக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. ஆனால் இது முழுமை பெறாத கணக்காக இருக்கிறதுனால லாப நட்டம் கண்டுபிடிக்க ஒரு சின்ன ஃபார்மட் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவ்வாண்டில் முடியும்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வாண்டில் இறுதி முதல், அது கூட என்ன பண்ணணும், எடுப்புகளை கூட்டணும், அதுக்கப்புறம் கூடுதல் முதல்ல கழிக்கணும், அதுக்கப்புறம் தொடக்க முதல்ல கழிக்கணும், இறுதியில் கிடைக்கிறது லாபம் அல்லது நட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இறுதி முதல் கூட்டல் எடுப்புகள் கழித்தல் கூடுதல் முதல் கழித்தல் தொடக்க முதல் ஈக்குவல் டு லாபம் அல்லது நட்டம். ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்போ ஒரு நாளையில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்றைக்கி காலையில் வந்தோடனே என்ன பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ்க்கு நான் ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்குது, ஒரு 200 ரூபீஸ் இருக்குது அப்படின்னா, அப்போது நான் போட்டிருந்தது 100 ரூபா போட்டிருந்தேன், இப்போது எனக்கு ஈவினிங் 200 ரூபீஸ் இருக்குது. அப்போது 200 ரூபீஸ் எனக்கு இறுதி முதல், 100 ரூபாய் எனக்கு தொடக்கம் முதல். அப்போ இறுதி முதல்லேருந்து தொடக்கம் முதல் கழிச்சனா எனக்கு லாபம் அல்லது நட்டம் கிடச்சிரும். இது இல்லாமல் இடையில நீங்கள் எதாவது எடுத்திருக்கீங்க, கூடுதல் முதல் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணாலே ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு 1 பார்ப்போம். எடுத்துக்காட்டு 1 பின்வரும் விவரங்களில் இருந்து லாபம் அல்லது நட்டம் கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லாபம் அல்லது நட்டம் கணக்கிடவும் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபார்மெட் என்ன ஃபார்மெட், இறுதி முதல் கூட்டல் எடுப்புகள் மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்கம் முதல் ஈக்குவல் டு லாபம் அல்லது நட்டம். ஸோ கொஷியில் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, தொடக்கம் முதல் கொடுத்துருக்காங்க, இறுதி முதல் கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க, எடுப்புகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளையும் ஃபார்மேட் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணி ஆன்சரை தெளிவாக எழுதிக்கோங்க. இதில் நீங்கள் கிளியராக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா வந்துட்டு ஃபார்மெட்டை என்றைக்கும் மறந்துடாதீங்க. அதாவது மேலே இருக்க டைட்டில், அதுக்கப்புறம் இந்த 31st 3 2017, 14 2017, அதுக்கப்புறம் ஆன்சரை வந்து லாஸ்ட்டில் எடுத்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ லாபம் அல்லது நட்டம் கணக்கிட சொன்னாங்க அப்படின்னா அந்த ஃபார்மெட்டை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 2 நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா லாபம் அல்லது நட்டத்தான் கணக்கிட சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தொடக்கம் முதல் கொடுத்துருக்காங்க, அது 1,60,000, இறுதி முதல் வந்துட்டு 150,000, கூடுதல் முதல் 25,000, எடுப்புகள் 30,000. ஸோ என்ன பண்ணணும், ஃபார்மெட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ கொஷினில் பாருங்கள், 2019 மார்ச் 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய லாப நட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதி முதல் 1,80,000, அதில் என்ன பண்ணணும், எடுப்புகளை கூட்டணும், கூட்டினா 180,000, 180,000 கூடுதல் முதல்ல கழிக்கணும், கூடுதல் முதல்ல கழிச்சோம் அப்படின்னா 155,000, 155,000 தொடக்க முதல்ல கழிக்கிறோம், அது வந்து 160,000. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சரி கட்டப்பட்ட முதல் எவ்வளோ இருக்குது, அதிகமாக இருக்குது, ப்ளஸ் ஆகி இருக்குது, பட் தொடக்க முதல் ரொம்ப என்ன ஆகிருக்கு, கம்மியாகி இருக்குது. ஸோ சரி கட்டப்பட்ட முதல்
சரிக்கட்டப்பட்ட முதலை வந்து கம்மியாக இருந்து தொடக்கம் முதல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நட்டம். இதுக்கு முன்னாடி பார்த்த சமயம் என்ன பண்ணியிருப்பீங்க, சரிக்கட்டப்பட்ட முதல் அதிகமாக இருக்கும் தொடக்கம் முதல் கம்மியாக இருக்கும். அப்போது 155,000 160,000 கழிச்சிங்க அப்படின்னா என்னாகும், 65,000 உங்களுக்கு லாஸ். ஸோ -5,000 அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். சரிங்களா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சரிக்கட்டப்பட்ட முதல் வந்து கம்மியாக இருந்து இறுதி தொடக்கம் முதல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நட்டம். ஓகே, தென் எடுத்துக்காட்டு மூணு என்ன சொல்லியிருக்காங்க, விடுபட்ட தகவலை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விடுபட்ட தகவல் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி, கரெக்டாக. ஸோ விடுபட்டன்னா என்ன சொல்லணும்னா, ட்ரீ மெத்தட் உங்களுக்கு போட சொல்லியிருக்கேன். ட்ரீ மெத்தடோட ஃபார்மெட் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ தொடக்கம் முதல், அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இறுதி முதல், அதுக்கப்புறம் கூடுதல் முதல், அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எடுப்புகள், அதுக்கப்புறம் லாபம் நட்டம், இதுதான் ஃபார்மெட்டு. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ரஃப் ஷீட்டில் எழுதிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்மெட்டை தெளிவாக எழுதணும். ஃபார்மெட் இஸ் என்னென்னா, நம்ம இதுதான் ஃபார்மெட் இங்கே கொடுத்துருக்காங்க. இறுதி முதல், கூட்டுக அவ்வாண்டின் எடுப்புகள், கழிக்க அவ்வாண்டின் கொண்டு வந்த கூடுதல் முதல், இதுதான் ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட்டை எழுதி கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறீங்க, அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிடுங்க. அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரீ மெத்தட் கால்குலேட் பண்ணுங்கள். ட்ரீ மெத்தட் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிற அமௌண்ட் என்ன கண்டுபிடிப்பீங்க, ட்ரீ மெத்தடில் தொடக்கம் முதல் கண்டுபிடிப்பீங்க. ஸோ தொடக்கம் முதல் எடுத்து என்ட்ரி பண்ணி இங்கே எழுதிக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைனலாக தொடக்கம் முதல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஈக்குவல் டு 210,000 சொல்லிட்டு வெளியே எழுதணும். எழுதுனா மட்டும்தான் அது என்னாகும், அது கரெக்டாக வரும், சரிங்களா. அது எழுதாமல் விட்டுறக்கூடாது, சரிங்களா. ரொம்பவே ஈஸி, ட்ரீ மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ட்ரீ மெத்தட் வந்துட்டு எப்படி பண்ணணுன்னா, நான் சொன்ன ஃபார்மேட்டை தெளிவாக எழுதிக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சைடு வந்து ஏன்னு வச்சுக்கலாம், செகண்ட் சைட் பின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பி சைடு அதிகமாக வந்துச்சுன்னா ஏ சைடு வந்துட்டு நமக்கு என்னாகும், கம்மியாக வரும். ஸோ பியிலேருந்து ஏவை லெஸ் பண்ணிங்கன்னா என்ன மிஸ்ஸிங்கோ அது கண்டிப்பாக கிடச்சிடும். இப்போ இதில் தொடக்கம் முதல் தான், கண்டிப்பாக எந்த சைடு நீங்கள் கொஷின் மார்க் போடுறீங்களோ அந்த சைடு தான் கம்மியாக வரும். ஸோ நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா. அடுத்து எடுத்துக்காட்டு 4, பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 December 31 முதல் கண்டறியவும். என்ன சொல்கிறாங்க, டிசம்பர் 31 முதல் அப்படின்னா அது என்ன முதல், இறுதி முதல். அப்போ இறுதி முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, தொடக்கம் முதல் கொடுத்துருக்காங்க, எடுப்புகள் கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க, லாபம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போது ட்ரீ மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து என்ட்ரி பண்ணி இறுதி முதலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதில் எழுதி என்ட்ரி பண்ணி முடிச்சுக்கோங்க. அப்போது இறுதி முதலோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 35,000. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கீழே இறுதி முதல் ஈக்குவல் டு 35,000 எழுதி பெரிய பாக்ஸ் போட்டு கணக்க முடிச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து எடுத்துக்காட்டு 5, பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை கண்டறியவும். இதுவும் விடுபட்ட தகவல் தான். ஸோ என்ன விடுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா தொடக்க முதல் கொடுத்துருக்காங்க, இறுதி முதல் கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க, லாபம் கொடுத்துருக்காங்க, எடுப்புகள் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எடுப்புகள் கண்டுபிடிக்கணும். விடுபட்ட அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ட்ரீ மெத்தடுக்கு போயிடுங்க. ட்ரீ மெத்தட் அப்ளை பண்ணி எடுப்புகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபார்மெட்டில் என்ட்ரி பண்ணி என்ன பண்ணுங்கள், ஆன்சரை கால்குலேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஆனால் நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மார்க் 2 ஃபுல்லாக போடுவாங்க. நீங்கள் ட்ரீ மெத்தட் எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும், உங்களுக்கு தப்பு தான், கரெக்ட் ஆகாது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு நிலை அறிக்கை. நிலை அறிக்கைங்கிறது ரொம்பவே ஈஸியான கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நிலை அறிக்கையின் படிமம். நிலை அறிக்கையின் படிமம் அப்படிங்கிறது என்னென்னா, நிலை அறிக்கை எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், நிலை அறிக்கையை போடுறோம், சரிங்களா. அது இறுதி முதலாக இருக்கலாம், தொடக்கம் முதலாக இருக்கலாம். முதல் அப்படிங்கிறது நம்ம எங்கே போடுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். அப்போ பேலன்ஸ் ஷீட்டோட தமிழில் என்ன, இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் 11 இருப்புநிலை குறிப்பு பார்த்தது தான் இங்கே என்னென்னு சொல்கிறாங்க, நிலை அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிலை அறிக்கையோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பொறுப்பு தொகை சொத்து தொகை. ஸோ பொறுப்பெல்லாம் வந்துட்டு பொறுப்பு பக்கம் எழுதிடுங்க, சொத்துக்கள்லாம் சொத்து பக்கம் எழுதிடுங்க. மொத்த சொத்தை கூட்டி பொறுப்பு கூட கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இருப்பு கிடச்சிரும். அதை வந்துட்டு இருப்பு கட்டும் தொகை அப்படின்னு எழுதணும், சரிங்களா. அது நீங்கள் முதல் இருப்பு தொடக்க இருப்புக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு கண்டுபிடிச்சின்னா இறுதி இருப்பு கட்டும் தொகை அப்படிங்கிறத எழுதிக்கோங்க, சரிங்களா. இப்போ எடுத்துக்காட்டு சம்பவம்லாம், எடுத்துக்காட்டு 6, சாந்தி என்பவரின் 2018 December 31 இருப்புகள் பின்வருமாறு.
அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 2018 டிசம்பர் 31 நாளைய இருப்புகள் அப்படின்னா என்ன, நமக்கு இறுதி இருப்பு சரிங்களா. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுதற்குரிய மாற்றுச்சீட்டு, இயந்திரம், அரைக்கலன், பற்பல கடனீந்தோர், சரக்கு இருப்பு, கடனாளிகள், ரொக்கம். ஸோ இதெல்லாம் எதது பொறுப்பு பக்கம் வரும், எதது சொத்து பக்கம் வரும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் 11 வகுப்புலேயும் படிச்சிட்டீங்க, இப்பயும் இதே தான் பார்க்குறீங்க. ஸோ தெளிவாக எடுத்து எழுதிக்கோங்க, சாந்தி என்பவரின் ஏடுகளில். இந்த வேர்டிங்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க மாணவர்களே. 2018 டிசம்பர் 31 நாளைய நிலை அறிக்கை அப்படின்னு போட்டுக்கோங்க. பொறுப்பு தொகை, சொத்து தொகை. ஸோ பற்பல கடனீந்தோர் பொறுப்பு பக்கம் வரும், செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு பக்கம் வரும், ரொக்கம், சரக்கிருப்பு, கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, இயந்திரம், அரைக்கலன், இதெல்லாம் என்ட்ரி பண்ணி, அதாவது இந்த 195,000 பாருங்கள், 195,000 தான் எனக்கு என்ன சொத்து பக்கம் எனக்கு வருது சரிங்களா. அதில் நான் என்ன பண்ணுறேன், 29,000 என்ன பண்ணுறேன் நான் கழிக்கிறேன். 29,000 கழிச்சு அப்படி எனக்கு கிடைக்கிறது 166,000. அதுதான் எனக்கு என்னங்க இருப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு முதல். இது என்ன முதல், இறுதி முதல் சரிங்களா. ஸோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பு கட்டும் தொகை அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஸோ முதல் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம், முதல் கொடுக்கல அப்படின்னா நம்ம முதலை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து எடுத்துக்காட்டு 6. 2017 ஏப்ரல் 1 அன்று கணேஷ் 75,000 முதலுடன் தன்னுடைய தொழிலை தொடங்கினார். அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. 31/3/2018 நாளைய அவருடைய ஏடுகளின் விவரங்கள் பின்வருமாறு. கிளியராக பார்த்துக்கோங்க, 2017 ஏப்ரல் 1 அப்படிங்கிறது 75,000 தொடக்கம் முதல் சரிங்களா. இறுதி முதல் அவங்க கொடுக்கல கரெக்டாக, இறுதி முதல் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க கீழே, அந்த டேப்லெட் இருக்காங்க கீழே, அவ்வாண்டில் தன்னுடைய சொந்த பையனுக்காக அவர் 15,000 எடுத்துள்ளார். அப்போ சொந்த பையனுக்காக எடுத்தது அப்படின்னா அது என்னது, எடுப்புகள் சரிங்களா. அதுக்கப்புறம் அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல், அவர் கூடுதல் முதல் எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு, 20,000 கொண்டு வந்திருக்காரு. இப்போ நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, லாபமா இல்லை நட்டமானு கண்டறிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நமக்கு லாபமாக நட்டமாக கண்டறி என்னென்ன தேவை, இறுதி முதல் தேவை, தொடக்க முதல் தேவை, எடுப்புகள் தேவை, கூடுதல் முதல் தேவை. இதில் என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க, தொடக்க முதல் அவங்க கொடுத்துட்டாங்க, எடுப்புகள் கொடுத்துட்டாங்க, கூடுதல் முதல் கொடுத்துட்டாங்க. அப்போது இறுதி முதல் அவங்க கொடுக்கலை. அப்போ இறுதி முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்மெட் அப்ளை பண்ணணும், நிலை அறிக்கை ஃபார்மெட்டு அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணணும். என்ன கால்குலேட் பண்ணணும், இறுதி முதலை கால்குலேட் பண்ணணும். ஸோ எந்த மெத்தட் வச்சு கால்குலேட் பண்ணுவீங்க, இங்கே விவரம் ரூபாய், விவரம் ரூபாய் கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு பொறுப்பு மற்றும் சொத்துக்கள் போட்டு இருப்பு கட்டும் தொகையை கண்டுபிடிச்சிக்கோங்க. இதில் இருப்பு கட்டும் தொகை முதல் எவ்வளோ, 88,000. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இங்கே போடணும். எதுக்காக இது போடுறோம், நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, லாபமா நட்டமா என்பதை கண்டறிக என்ன கொடுத்துருக்காங்க, அதுதான் நமக்கு கேள்வி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இறுதி முதல் கூட்டுகள் எடுப்புகள், அதுக்கப்புறம் கூடுதல் முதல், அப்புறம் தொடக்க முதல் கழிச்சிங்கன்னா லாபமாக நட்டமாக கிடைக்கும். அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு 8,000 தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர். இந்த கொஷினில் இறுதி முதல் கொடுக்காததுனால நிலையற்கை மெத்தடில் போட்டுட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 8 பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி சம்பளம் என்ன பண்ணிட்டாங்க, தொடக்கம் முதல் அவங்க கொடுத்துட்டு இறுதி முதல் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனால் எடுத்துக்காட்டு 8 தொடக்கம் முதலும் கண்டுபிடிக்கணும், இறுதி முதலும் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ரொக்கம், சரக்கிருப்பு, பற்பல கடனாளிகள், பற்பல கடனீந்தூர், கடன், வணிக வளாகம், அரைக்கல், என்ன பண்ணுங்க, ரெண்டு கலப்பம் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பனிங், இது க்ளோசிங். அப்போது இது தொடக்கம், இது முதல் சரிங்களா. அப்போ தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை எடுத்துக்கணும், இறுதி முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை எடுத்துக்கணும். கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காலம் இருக்கிறது எடுக்கணும். அதுவே இறுதி முதல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், செகண்ட் காலம் இருக்கிறது எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, அவ்வாண்டில் அவர் கூடுதல் முதலாக 45,000 கொண்டு வந்தார். அந்த 45,000 அவருடைய கூடுதல் முதல் சரிங்களா. அப்புறம் சொந்த பையனுக்காக 2,500 ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார். கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், 2,500 அப்படிங்கிறது அவர் ஒவ்வொரு மாதமும் எடுத்திருக்காரு. அதை நீங்கள் என்ன பண்ணணும், இன்டூ 12 அப்படின்னு போடணும் சரிங்களா. அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு தான் பார்க்குறோம். நிறைய மாணவர்கள் நான் தப்பு பண்ணுறது என்னென்னா, அந்த அப்படியே அந்த 2,500 எடுத்துக்குவீங்க, 2,500 எடுத்துக்கக்கூடாது, 2,500 × 12. அது எப்போ, நம்ம லாபமாக நட்டமா அப்படிங்கிற அறிக்கையை தயார் செய்யும் போது தான் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும், இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே என்ன பண்ணணும், நிலை அறிக்கையோட ஃபார்மேட்டில் கண்டுபிடிக்கணும். ஸோ டேவிட் என்பவரின் ஏடுகளில் தொடக்க முதல் கணக்கிடுதல் அப்படின்னு போட்டுட்டு அன்றைய நாளையோட நிலை அறிக்கைன்னு போட்டுட்டு பொறுப்பு சொத்து என்ட்ரி பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தொடக்க முதலுக்கு இந்த 1/4/2018 எடுத்து என்ட்ரி பண்ணுங்கள். அப்போது தொடக்க முதல் பார்த்திங்கன்னா 4,00,000 ரூபாய்,
அதுக்கப்புறம் இறுதி முதல் கணக்கிடுறதுக்கு 31 மார்ச் 2019 எடுத்து டேலி பண்ணுங்கள். அப்போ இறுதி முதல் 4,42,000 ரூபாய். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் லாபமாக நட்டமாக அப்படிங்கிற ஒரு அறிக்கையை போடணும். ஸோ இறுதி முதல் பார்த்திங்கன்னா 4,42,000, அதில் எடுப்புகள் என்ன பண்ணுறோம், கூட்டி கழிச்சிக்கிறோம், அதாவது கூட்டிக்கிறோம். 2,500 × 12 × 12 எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நமக்கு கொஷினில் ஒரு ஒரு மாதமாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணுறோம், வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு 30,000, அதை கூட்டினீங்க அப்படின்னா 4,72,000. அதில் கூடுதல் முதல் 45,000 கழிச்சோம் அப்படின்னா 4,27,000. அதுக்கப்புறம் 4,00,000 தொடக்க முதல்ல கழித்து அந்த ஆண்டோட லாபம் 27,000 அப்படின்னு போட்டு நம்ம இந்த கணக்கை முடிக்கிறோம். ஸோ இந்த கணக்கில் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது ஃபார்மெட் அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபார்மெட் தான், லைக் இது மட்டும்தான், சரிங்களா. இந்த ஃபார்மெட்டில் ஏதாவது கொடுக்கல அப்படின்னா, இப்போ முதல் கொடுக்கலன்னு என்ன பண்ணுவீங்க, அது என்ன முதலோ நிலை அறிக்கை மெத்தடில் போட்டு கண்டுபிடிச்சி டேலி பண்ணிவிட்டு போயிடலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 9 ஆஸ் இட் இஸ் அதே மாதிரியே எடுத்துக்காட்டு 8 மாதிரியே தான், சரிங்களா. இது எப்படி போடணும் அப்படின்னா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே தொடக்கம் இறுதி கொடுத்துருக்காங்க. அப்போ தொடக்கம் முதலும் கண்டுபிடிக்கணும், இறுதி முதலும் கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வங்கி இருப்பு என்ன பண்ணியிருக்காங்க, வான்னு கொடுத்துருக்காங்க, இதில் பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வங்கி இருப்பு வரவு அப்படின்னா அது பொறுப்புகளில் போடணும், பற்று அப்படின்னா சொத்துக்களில் போடணும். அப்போது இதில் நீங்கள் தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கும் போது வங்கி இருப்பை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பொறுப்புகளை போடணும், அதுக்கப்புறம் இறுதி முதல் கண்டுபிடிக்கும் போது வங்கி இருப்பை சொத்துக்களை போடணும். இது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, நமக்கு சரிக்கட்டுதல் கொடுத்துருக்காங்க. சரிக்கட்டுதல் 2 சரிக்கட்டுதல் இந்த சாப்டர்லேயே. என்ன சரிக்கட்டுதல் அப்படின்னா வந்துட்டு, ஒன்று தேய்மானம், இன்னொன்று ஒதுக்கு. ஒதுக்கு மீன்ஸ் கடனாளிகள் மீதுக்கு வந்து 2% 1% என்ன பண்ணுவாங்க, ஒதுக்குவாங்க, சரிங்களா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தேய்மானம் 10% கொடுத்துருக்காங்க, எதுக்கு, பொறி தொகுதிக்கு. அதுக்கப்புறம் கடனாளிகளுக்கு 5% ஒதுக்கணும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஒதுக்கு இந்த சரிக்கட்டுதல் எங்கே பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்கள் வந்துட்டு இறுதி முதல் கண்டுபிடிக்கும் போது தான் போடணும், தொடக்கம் முதல்ல போட்டக்கூடாது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சரிக்கட்டுதல் எப்பயுமே இறுதி முதல்ல தான் வரும் ஒழிய தொடக்கம் முதல்ல வராது, சரிங்களா. ஏன் வராது, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே அவனுக்கு எல்லா சரிக்கட்டுதலுமே வருமா, கண்டிப்பாக வராது. அவன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ணி ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணாதான் அவனுக்கு என்ன ஆகும், சரிக்கட்டுதல் அப்படிங்கிறத உடனே வரும், சரிங்களா. இப்போ சம போடுவோம். இப்போ தொடக்கும் முதல் ஈஸி, நீங்கள் எடுத்து அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்போ முதல் எவ்வளோ, 92,800. தொடக்கும் முதல்ல ஒன்றே உங்களுக்கு குழப்பறது என்னென்னா, அங்கே வங்கின்னு கொடுத்துட்டு வான்னு கொடுத்துருக்காங்க. வரவிருப்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை பொறுப்புகளில் போடணும், அது வந்து மேல்வரை பற்று. பற்று இருப்பு அப்படின்னா தான் நம்ம சொத்து பக்கம் போடணும், சரிங்களா. அதுக்கப்புறம் இறுதி முதல் கணக்கிடுதல். இறுதி முதல் கணக்கிடுதலில் தான் நம்ம என்ன பண்ணணும், கடனாளிக்கு 5% ஒதுக்கணும். அப்போ கடனாளிகள் எவ்வளோ, 30,000 ரூபா. அப்போ 30,000 நம்ம என்ன பண்ணணும், 30,000 × 5/100, சரிங்களா. இது வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எவ்வளோ, 15,500 ரூபா நம்ம பண்ண என்ன பண்ணணும், இங்கே கொடுக்கணும், அவருக்கு கழித்து அவர் காட்டணும். அதே மாதிரி பொறித்தொகுதிக்கு தேய்மானம் 10% கொடுத்துருக்காங்க. அப்போ 80,000 × 10% 8,000 ரூபா அதையும் கழித்து கொடுத்துடணும். திரும்பி சொல்லிக்கிறேன், சரிக்கட்டுதல் வந்து இறுதி தொகை, அதாவது இறுதி இருப்பு கண்டுபிடிக்கும் போது தான் உங்களுக்கு வரும். இதை கழிச்சு நீங்கள் லெஸ் பண்ணி அப்படின்னா 1,04,000 அப்படிங்கிறது நமக்கு என்ன, இறுதி முதலாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அவ்வாண்டிற்கான லாபம் நல்லது நட்ட அறிக்கையை நீங்கள் தயாரிக்கணும். ஸோ இறுதி முதல் கூட்டல் எடுப்புகள் கழிக்க கூடுதல் முதல் கழிக்க தொடக்கம் முதல், அப்புறம் உங்களுக்கு இறுதியில் கிடைக்கிறது லாபமாக நட்டமாக கிடைக்கும். இந்த கணக்கில் நமக்கு லாபமாக 35,200 கிடைக்கிது, சரிங்களா. இதுதான். ஸோ போன சமக்கும் இந்த சமக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஒரே சமம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சி இறுதி முதல் கண்டுபிடிச்சி லாபமாக நட்பமாக கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இந்த சமில் சரிக்கட்டுதல் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிக்கட்டுதல் இந்த 2 சரிக்கட்டுதல் இந்த சாப்டர்லேயே இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து இறுதி கணக்குகளை தயாரித்தல். அதாவது முழுமை பெறாத என்ன பண்ணுறோம், இறுதி கணக்குக்கு மாற்றோம். இறுதி கணக்குகள் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதில் லாபமாக நட்டமாக எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, எவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இறுதி கணக்குகள் ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். இது எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா,
மொத்த கடனாளிகள் கணக்கு. இப்போ நான் மொத்தையே சொல்லிட்டேன், இது முழுமை பெறாத கணக்குன்னு சொல்லி. முழுமை பெறாத கணக்கு என்ன பண்ணுறோம், அது இறுதி கணக்குக்கு மாற்றும் போது ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும். அப்போது மொத்த கடனாளிகள் கணக்கு நீங்கள் தயாரிக்கணும், சரிங்களா? மொத்தம் 4 கணக்கு நீங்கள் தயாரிக்கணும் இறுதி கணக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதில் மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனிந்தோர் கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, அதுக்கப்புறம் இறுதி கணக்குகள். ஸோ இது நாளையுமே நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக ஒன்றுன்னா பார்ப்போம், சரிங்களா? மொத்த கடனாளிகள் கணக்கின் படிவம் சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மொத்த கடனாளிகள் கணக்கு அப்படின்னா என்னன்னா வந்துட்டு எனக்கு எவ்வளோ கடனாளிகள் இருக்காங்க, மொத்தம் எவ்வளோ கடனாளிகள் எனக்கு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதா வந்துட்டு இந்த கணக்கு நம்ம என்ன பண்ணுறோம், போடுறோம், சரிங்களா? அப்போது எனக்கு மொத்த கடனாளிகள் வந்துட்டு பற்று பக்கம்னா இருப்பு கீக்கோ வரும், அப்படி கிளியர் பண்ணிக்கோங்க. கடனாளிகள் அப்படின்னா எனக்கு பற்று பக்கம் தான் இருப்பு கீக்கோ வரும். அதுவே கடனீந்தோர் இருந்துச்சுன்னா வரவு பக்கம் எனக்கு இருப்பு கீக்கோ வரும். அதாவது தொடக்க இருப்பு எனக்கு கடனாளிகளில் எங்கே வரும்னா பற்று பக்கம் வரும். அதே மாதிரி இறுதி இருப்பு எனக்கு கடனாளிகள் எங்கே வரும், வரவு பக்கம் வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, கடனாளியிலிருந்து பெற்ற ரொக்கம், காசோலை பெற்றது, அளித்த தள்ளுபடி, விற்பனை திருப்பம் இதெல்லாம் வரும், சரிங்களா? இது வந்துட்டு நான் உங்களுக்கு சம்மில் வரும்போது இந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வரும் விவரங்களில் இருந்து கடன் விற்பனையை கண்டறியவும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், கடனாளிகள் கணக்கு நம்ம எதுக்காக தயாரிக்கிறோம் அப்படின்னா கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்காக, சரிங்களா? நம்ம கடனாளிகளுக்கு என்ன பண்ணியிருப்போம், கடனுக்கு கொடுத்துருப்போம், சரிங்களா? அப்போ கடனுக்கு வாங்கினவங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கடனாளிகள்னு சொல்கிறோம். அப்போது என்னோடய மொத்த கடனாளிகளை நான் பார்த்தேன் அப்படின்னா நான் எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்கேன், எவ்வளோ கடனுக்கு நான் விற்றுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஸோ அதனால் நான் கடன் விற்பனை கண்டறிகிறேன், சரிங்களா? விவரம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தொடக்க கடனாளிகள் கொடுத்துட்டாங்க, கடனாளிகளிருந்து பெற்ற ரொக்கம் கொடுத்துட்டாங்க, அழுத்த தள்ளுபடி கொடுத்துட்டாங்க, விற்பனை திருப்பம் கொடுத்துட்டாங்க, இறுதி கடனாளிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன சொன்னேன், கடனாளிகள் அப்படின்னாலே பற்று பக்கம் தான் தொடக்க இருப்பு அப்படின்னேன். ஸோ இருப்பு கீக்கோ 40,000 பற்று பக்கம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பெற்றது, அதாவது எந்த சைடு நீங்கள் இருப்பு கீக்கோ போகிறீங்களோ மீதி எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் வரும், சரிங்களா? அப்போ ரொக்கம் பெற்றது, அழித்த தள்ளுபடி, விற்பனை திருப்பம், இருப்பு கீ எல்லாம் போட்டு டேலி பண்ணுங்கள். இதை டேலி பண்ணிங்கன்னா 167,000 வருது. ஸோ 167,000 40,000 கழிச்சிங்கன்னா 127,000 நமக்கு பதிலாக கிடைக்கிது. இதில் வந்துட்டு ஒரு சில கணக்குகள் மாறி வரும், அது பின்னாடி வர வர நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எங்கே நீங்கள் இருப்பு கீக்கோ போடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இது எல்லாமே போடணும். அதுக்கப்புறம் வரவில் ஜாஸ்தியாக வரும். ஸோ பற்றில் நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் விற்பனை கிடச்சிடும். அதே மாதிரி இருப்பு கட்டும் தொகை அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கோங்க, சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 11 என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வரும் விவரங்களை கொண்டு அவ்வாண்டின் மொத்த விற்பனை கண்டறியவும், சரிங்களா? மொத்த விற்பனையோட ஃபார்முலா என்னென்னா கடன் விற்பனை கூட்டல் ரொக்க விற்பனை, அது ரெண்டும் தான், சரிங்களா? இப்போ கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ரொக்க விற்பனை கொடுத்துட்டாங்க, சரிங்களா? நம்ம கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம், மொத்த கடனாளிகள் கணக்கு ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். அப்போது மொத்த கடனாளிகள் கணக்கு போட்டு அதில் நீங்கள் கடன் விற்பனை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ரொக்க விற்பனையை கூட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மொத்த விற்பனை கிடச்சிரும், சரிங்களா? இப்போ க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, கடனாளிகளோட தொடக்கம் கொடுத்துட்டாங்க, அவ்வாண்டில் பெற்ற ரொக்கம் கொடுத்துருக்காங்க, உள் திருப்பம், அதுக்கப்புறம் வாராக்கடன், அப்புறம் கடனாளிகளோட இறுதி இருப்பு, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி கடனாளிகள் கணக்கு எப்பயுமே பற்று பக்கம் தான் தொடங்கும். ஸோ பற்று பக்கம் தொடக்கம் போட்டுக்கோங்க, மீது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் சைடான வரவு பக்கம் போட்டு டேலி பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கடன் வந்துட்டு 190,000 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம், அந்த 190,000 கூட நீங்கள் ரொக்கம்னு சொன்னல அந்த ரொக்கத்தை கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் சேல்ஸ், அதாவது மொத்த விற்பனை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 140,000ங்கிறது எனக்கு என்ன, ரொக்க விற்பனை. அதில் கடன் விற்பனை 190,000 கூட்டி மொத்தம் 330,000 அப்படிங்கிறத நான் போட்டுக்கேன், சரிங்களா? அடுத்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படிங்கிறது மொத்த கடனாளிகள் கணக்கோட ஒரு டிவிஷன், அது ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கும் கடனாளிகள் கணக்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டும் எந்த சைடு தொடங்கும் அப்படின்னா, அதாவது இருப்பு கீக்கோ வரும்னா
அதுவும் பற்று பக்கம்தான் வரும். சரிங்களா, அது எங்கே வரும், அதுவும் பற்று பக்கம்தான் வரும். ஏன்னா கடனாளிகள் எங்கே வருதோ அங்கே தான் பெறுதற்குரிய மாற்றச்சீட்டு வரும். சரிங்களா, இப்போ என்னோடய கடனாளி என்ன பண்ணுறாங்க, என்னுடைய அமௌண்ட்டை கொடுக்குறாங்கன்னா அதுதான் பெறுதற்குரிய மாற்றச்சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு ரிசீவ் ஆகிறது தான் பெறுதற்குரிய மாற்றச்சீட்டு. ஸோ அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடான மீதி எல்லாமே போட்டுருக்கணும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட், இப்போ இந்த சம்மு போடும்போது நான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள என்ன கனெக்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எடுத்துக்காட்டு 12, பின்வரும் விவரங்களிலிருந்து பெறுதற்குரிய மாற்றச்சீட்டு கணக்கை தயாரித்து கடனாளிகளிடமிருந்து பெற்ற மாற்றுச்சீட்டினை கணக்கிடவும். எதுக்காக அதை தயாரிக்கிறோம் அப்படின்னா, கடனாளிகிட்டிருந்து எவ்வளோ நம்ம மாற்றுச்சீட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தயாரிக்கிறதுக்காக தான். ஸோ இதில் க்வெஸ்சன் என்ன பண்ணியிருக்காங்க, தொடக்க மாற்றுச்சீட்டு கொடுத்துருக்காங்க, இறுதி மாற்றுச்சீட்டு கொடுத்துருக்காங்க, ரொக்கம் பெற்றது கொடுத்துருக்காங்க, மறுக்கப்பட்டது கொடுத்துருக்காங்க. மறுக்கப்பட்டது மீன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து மறுத்துருக்கோம், ஏதோ ஒரு காரணங்களால் நம்ம மறுத்துருக்கோம். சரிங்களா, இப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பற்று வரவுன்னு ஃபார்மட் எழுதிக்கோங்க. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டும் பற்று பக்கம்தான் இருப்பு கீக்கோ வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் மீதி எல்லாமே வரும். ஸோ 95,000 20,000 கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, 75,000 தான் நமக்கு ஆன்சர். அப்போ 75,000 என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போது நீங்கள் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டும் மொத்த கடன் கணக்கும் சேர்த்து போட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இதில். சரிங்களா, அதாவது இங்கே கண்டுபிடிக்கிறோட 75,000 அமௌண்ட்டை கடனாளிகள் கணக்கில் வரவு பக்கம் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா, இங்கே கண்டுபிடிக்க 75,000 கடனாளிகள் கணக்கில் வரவு பக்கம் என்ட்ரி பண்ணணும். இதுக்கு அடுத்த சம் அதுதான், எல்லாமே சேர்ந்து போடணும். அதாவது ரெண்டுமே சேர்ந்து போடணும். என்ன ரெண்டு சேர்ந்து போடணும், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டும் கடனாளிகள் கணக்கும் சேர்ந்து போடணும். எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த விற்பனையை கணக்கிடுவோம். மொத்த விற்பனையோட ஃபார்முலா என்னமா, கடன் விற்பனை ரொக்க விற்பனை ரெண்டையும் கூட்டுனா மொத்த விற்பனை. சரிங்களா, அப்போது இப்போ நம்ம கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கடனாளிகள் கணக்கு போடணும். ஆனால் கொஸ்டினில் நமக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு இருக்குது. ஸோ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கடனாளிகள் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மொத்த விற்பனை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க, எது எங்கே வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தான் தயாரிக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தான் நீங்கள் தயாரிக்கணும். சரிங்களா, அதில் இருப்பு கீக்கோ அப்படிங்கிறது பற்று பக்கம் போட்டுக்கோங்க, 40,000 ரூபா. அதுக்கப்புறம் இது எல்லாமே ரொக்க கணக்கு கடனாளிகள் கணக்கு அப்படிங்கிறத வரவு பக்கம் போட்டுக்கோங்க, இருப்பு கீயும் வரவு பக்கம் போட்டுக்கோங்க. இப்போது இந்த 130,000 கூட்டிட்டு 40,000 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் 90,000 கிடைக்கும். இந்த 90,000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடனாளி கணக்கில் வரவு வைக்கணும். பாருங்கள், கடனாளி கணக்கில் வரவு 90,000 வச்சுருக்காங்க. சரிங்களா, எதுக்காக அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கண்டுபிடிச்ச அந்த 90,000 நம்ம இங்கே வரவில் 90,000 அப்படின்னு வைக்கிறோம். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு ஸ்டார் போட்டு காமிச்சிருக்காங்க உங்களுக்கு பக்கத்தில். சரிங்களா, இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மறந்துடாதீங்க. இது இல்லாமல் தான் மறுக்கப்பட்டது இருந்துச்சுன்னா, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது இருந்துச்சுன்னா அதை நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுவோம். சரிங்களா, அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், இங்கே பற்றில் என்ட்ரி பண்ணணும், மறுக்கப்பட்டது இருந்தால் மட்டும். சரிங்களா, ஸோ இங்கே கண்டுபிடிக்கிற பதில் என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பாக கடனாளி கணக்கில் பற்றிலிருந்து இங்கே வடவு பக்கம் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா, அப்போ மொத்த கடனாளி கணக்கு இருப்பு கீக்கோ எங்கே தொடங்கும், பற்று பக்கம் உங்களுக்கு தொடங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மறுக்கப்பட்டது. ஸோ மறுக்கப்பட்டது பாருங்கள், இங்கே 30,000 கொடுத்துருக்காங்களா, அப்போது மறுக்கப்பட்டது நம்ம இங்கே 30,000 இங்கேயும் என்ட்ரி பண்ணுறோம். அதே மாதிரியே இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி பண்ணுறோம். சாரி, மறுக்கப்பட்டது மேலே இருக்குது 10,000 ரூபா. சரிங்களா, மறுக்கப்பட்டது 10,000 ரூபா, அதே 10,000 நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயும் என்ட்ரி பண்ணுறோம். அந்த 30,000 வந்து இருப்பு கீ. சரிங்களா, அதுக்கப்புறம் டேலி பண்ணோம் அப்படின்னா இருப்பு கட்டும் தொகை 490,000 அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், மொத்த விற்பனை ஈக்குவல் டு ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை 200,000 கூட்டல் 490,000 ஈக்குவல் டு 690,000 அப்படின்னு எழுதும். ஸோ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கும் கடனாளி கணக்குக்கும் இந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். ஸோ அங்கே கண்டுபிடிக்கிற அமௌண்ட் என்ன பண்ணணும், அங்கே பட்டில் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இங்கே வரவில் என்ட்ரி பண்ணுறோம். அதே மாதிரியே மறுக்கப்பட்டது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டில் வரவில் எழுதுறீங்க, கடனாளி கணக்கில் பட்டில் எழுதும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்த கணக்கு மொத்த கடனீந்தோர் கணக்கின் படிவம். மொத்த கடனீந்தோர் கணக்கு அப்படின்னா, இப்போ கடனாளி கணக்கு வந்துட்டு விற்பனை பண்ணதுக்கு கண்டுபிடிக்கிறோம், கடனீந்தோர் வந்துட்டு கொள்முதலுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி தான், கடனாளிகள் எந்த சைடு தொடங்குறீங்க, பற்று பக்கம் தொடங்குற மாதிரி கடனீந்தோர் வரவு பக்கம் தொடங்கணும். ஸோ இந்த சம் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம பார்க்கும்போது இந்த ஃபார்மேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரிங்களா,
பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் கொள்முதலை கண்டுபிடிங்க. நான் சொன்னேன்ல, கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறது கடனாளிகள் கணக்கு, கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறது கடனீந்தோர் கணக்கு, சரிங்களா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? தொடக்க கடனீந்தோர், வெளித்திருப்பம். வெளித்திருப்பமே என கடன் கொள்முதல் தான். அதாவது அந்த கொள்முதல் பணம் என்ன பண்ணுறோம், கொள்முதல் திருப்பம் தான் வெளித்திருப்பம் அப்படின்னு சொல்கிறோம். உள் திருப்பம்னா சேல்ஸ் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் கடனீந்தோர் அளித்த ரொக்கம், இறுதி கடனீந்தோர். ஸோ நான் சொன்ன மாதிரி கடனீந்தோர் கணக்கில் வரவு பக்கம்தான் இருப்பு கீக்கோ வரும், மீதி எல்லாமே ஆப்போசிட் சைடு வரும். ஸோ ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ரொக்கம் அளித்தது, வெளித்திருப்பம், இருப்பு கீ. இது மூணையும் ப்ளஸ் பண்ணி இருப்பு கீக்கோவை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 180,000 தான் எனக்கு என்னது, கடன் கொள்முதல். அப்போ 180,000 இந்த கணக்கு எனக்கு முடியுது, சரிங்களா? அதுக்கப்புறம் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. இப்போ எப்படி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கும் கடனாளி கணக்குக்கும் கரெக்ட் இருக்க மாதிரியே செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கும் கடனீந்தோர் கணக்குக்கும் என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது, சரிங்களா? அதே மாதிரியே கடனீந்தோர் கணக்கில் நம்ம வரவு பக்கம் தொடங்குற மாதிரி செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கும் வரவு பக்கம் தான் நம்ம தொடங்கணும், சரிங்களா? வாங்க இப்போ பார்ப்போம். எடுத்துக்காட்டு 15. எடுத்துக்காட்டு 15 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும், மொத்த கொள்முதலை கண்டுபிடிக்கணும். இப்போது மொத்த விற்பனை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன, ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை. அதே மாதிரியே மொத்த கொள்முதலுக்கு ரொக்க கொள்முதல் ப்ளஸ் கடன் கொள்முதல். ஸோ இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கொடுத்துருக்காங்க, கடனாளிகளும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ இருப்பு கீக்கோ வரவு பக்கம் தொடங்கணும், அதுக்கப்புறம் ரொக்கம், இருப்பு கீ. அதுக்கப்புறம் எவ்வளோ கடனாளிகள் நம்ம ஏற்கப்பட்டிருக்கோம்னா 120,000 நம்ம இங்கே வாங்கியிருக்கோம். இப்போது நம்ம போன சமயம் என்ன பண்ணோம், அதாவது அந்த பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டில் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை வரவு பக்கம் என்ட்ரி பண்ணோமா, அதே மாதிரி இங்கே கண்டுபிடிக்க இந்த 120,000 பற்று பக்கம் என்ட்ரி பண்ணணும். இங்கே பாருங்கள், பற்று பக்கம் 120,000 என்ட்ரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஓகேவா? அப்போது அந்த சமயம் நம்ம பட்டில் கண்டுபிடிச்சோம், வரவில் என்ட்ரி பண்ணுறோம். இந்த சமில் வரவில் கண்டுபிடிக்கிறோம், பட்டில் என்ட்ரி பண்ணுறோம். இதுதான் வந்து ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போது மொத்த கடனீந்தூர் கண்டுபிடிக்கணும். கடனீந்தூர் என்ன, நமக்கு வரவு பக்கம்தான் போடுவோம், இருப்பு கீக்கோ. ஸோ இருப்பு கீக்கோ போட்டுக்கலாம். ரொக்கம் செலுத்தியது, கொள்முதல் திருப்பம், மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது அந்த 120,000 போடணும். இருப்பு கீ போட்டு டேலி பண்ணிங்கன்னா 480,000 அப்படிங்கிறது வரும், சரிங்களா? இப்போ மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொக்க கொள்முதல் ப்ளஸ் கடன் கொள்முதல் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 800,000 அப்படிங்கிறது உங்களுக்கு பதிலாக வருது, சரிங்களா? அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 16. எடுத்துக்காட்டு 16 பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த நாலுமே வருது. என்ன நாள் பார்த்தோம், கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, கடனீந்தோர், செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது, இந்த காலமில் கொடுத்துருக்குறது என்னென்னா, நாளோட தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு. ஏன் அப்படின்னா நாலு ஃபார்மட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு போடுறோம். கிளியராக புரிஞ்சுக்கோங்க, கடனாளிகளில் பற்று பக்கம் வரும் தொடக்க இருப்பு, அதே மாதிரி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்லேயும் பற்று பக்கம் வரும், கடனீந்தோர் மற்றும் செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டில் வரவு பக்கம் வரும். இது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்ஸ், எந்த சைடு நீங்கள் தொடக்க இருப்பு போடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டில் கண்டுபிடிக்கிறத கடனாளி கணக்கில் எழுதணும், அதே மாதிரியே செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டில் கண்டுபிடிக்கிறத கடனீந்தோர் கணக்கில் எழுதணும். அது மட்டும் தெரிஞ்சால் போ, சரிங்களா? இங்கே நாலு ஃபார்மட் எழுதியிருக்காங்க. ஸோ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11,200. ஸோ அந்த 11,200 என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், இங்கே என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரி பண்ணி டேலி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட பதில் வந்துட்டு பார்த்தா 8,000. அதையும் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே 8,000 என்ட்ரி பண்ணி டேலி பண்ணி முடிச்சிருக்காங்க, சரிங்களா? இதோட 16வது கணக்கும் முடியுது, சரிங்களா? அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 17. இந்த மாதிரி வந்துட்டு இந்த சம்ஸ்லாம் வந்துட்டு இது டுட்டோரியல் வீடியோஸ் தான். ஸோ இதை வந்து எப்படி இன்னும் ஷார்ட்கட்டாக போடுது, ஒரு ட்ரிக்ஸ் டிப்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆக்கம் சதீஷ் கவர்னர் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு 17. எடுத்துக்காட்டு 17 முழுமை பெறா பதிவேடுகளை பராமரித்து வரும் அப்துல் என்பவரின் பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 மார்ச் 31 முடிவரையும் ஆண்டுக்குரிய வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்கை தயாரிக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு மூணுமே தயாரிக்கணும். ஸோ உங்களுக்கு அது மூணுமே தெரியும், நீங்கள் 11வது வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க, கரெக்டாக வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த முழுமை பெறாத பதிவேடுகளிலிருந்து மாற்றுறதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இறுதி கணக்குகள் போட்டுடலாம், சரிங்களா? ஸோ
பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த நாலு கணக்குமே ஐந்து மதிப்பெண் வினாக்கள் சரிங்களா. அதனால் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐந்து மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டினை போகும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஃபஸ்ட் சாப்டராக இருந்துச்சுன்னா நான் சொல்கிற இந்த மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ஸ்டெப்பு அப்படின்னா, ஃபஸ்ட்டு சரிங்களா தொடக்க முதல் இருக்கான்னு பாருங்கள் கொஸ்டினில், அதுக்கப்புறம் கடன் கொள்முதல் இருக்கான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் கடன் விற்பனை இருக்கான்னு பாருங்கள். இது மூணையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. திரும்பி சொல்கிறேன், ஐந்து மதிப்பெண் கேள்வி போகிறதுக்கு முன்னாடி மூணு ஸ்டெப்பு இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தொடக்கம் முதல், அதுக்கப்புறம் கடன் கொள்முதல், கடன் விற்பனை. இது மூணு இருக்கான்னு பாருங்கள். அது மூணு இல்லாட்டி அது மூணு என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இது மூணு இல்லாட்டி என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நிலை அறிக்கை ஃபார்மேட்டை போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நிலை அறிக்கை ஃபார்மேட் போடுறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, தொடக்கம் கண்டுபிடிக்கிறதுனால இந்த தொடக்க அமௌண்ட்டை மட்டும் எடுத்து நிலை அறிக்கை போட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கடனாளிகள், அதாவது கடனாளிகள் கணக்கு, கடனீந்தோர் கணக்கு, அது ரெண்டு இல்லாட்டி மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு போட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா பதினேழாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு 1/4/2017 அன்று முதல் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போது தொடக்க முதல் என்ன பண்ணிட்டாங்க நமக்கு கொடுத்துட்டாங்க, அதில் கடன் கொள்முதல் கடன் விற்பனை கொடுக்கலை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரெண்டுக்கான ஃபார்மெட் என்ன, மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு சரிங்களா. இப்போ கடனாளிகள் கடனீந்தோரோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இது கடனாளிகளோட ஓப்பனிங் க்ளோசிங், இது கடனீந்தோட ஓப்பனிங் க்ளோசிங், அதாவது தொடக்கம் இறுதி. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ட்ரி பண்ணுறதுலாம் பிற விவரங்கள் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்மெட்டை பார்த்து என்ட்ரி பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ மொத்த கடனாளிகளில் கடனாளிகள் வந்து பற்றுப்பக்கம் ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும், இது எல்லாமே வரவு பக்கம் என்ட்ரி பண்ணுறீங்க 660,000. அதே மாதிரி கடனீந்தோர், கடனீந்தோர் வரவு பக்கம் உங்களுக்கு வரும், வரவு பக்கம் என்ட்ரி பண்ணி மீதி எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் சைடான பற்றுப்பக்கம் எழுதி அமௌண்ட் போடுறீங்க 495,000. ஸோ போட்டு டேலி பண்ணிங்கன்னா அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை இறுதி கணக்குகளில் நீங்கள் கொண்டு வரணும். இறுதி கணக்குகள் ரொம்பவே சுலபம், உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஃபஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு சரிங்களா. இப்போ வியாபார கணக்கில் தொடக்க சரக்கு இருப்பு எங்கே கொடுத்துருப்பாங்க நமக்கு, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டே சரக்கு இருப்பு தொடக்கம் 100,000், இறுதி 50,000 சரிங்களா. அப்போது தொடக்க சரக்கு இருப்பு 100,000, கொள்முதலில் 495,000 இது அப்படிங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு, 495,000 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்ன கொள்முதல், கடன் கொள்முதல். இஃப் இன் கேஸ் கொஸ்டினில் ரொக்க கொள்முதல் கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் கூட்டி இங்கே போட்டுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் விற்பனை, விற்பனைங்கிறது 665,000, அதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை தான் இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதெல்லாம் கண்டுபிடிக்காமல் இருந்தால் தான் அது முழுமை பெறாத கணக்குகள், அதை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம், முழுமை பெற்ற கணக்காக மாற்றுறோம் சரிங்களா. ஸோ அப்புறம் இறுதி சரக்கு இருப்பு 50,000 போட்டு டேலி பண்ணிங்கன்னா மொத்த லாபம் 115,000 சரிங்களா. 115,000 என்ன பண்ணுறோம், லாப நட்டத்துக்கு மாத்திரம். ஸோ மாத்தினதுக்கப்புறம் பெற்ற தள்ளுபடி, அழுத்த தள்ளுபடி, பல்வகை செலவுகள் எல்லாமே நமக்கு பிற விவரங்களில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்து நிகர லாபம் கண்டுபிடிக்கணும். நிகர லாபம் என்ன பண்ணுறோம், முதல் கூட கூட்டணும் கரெக்டாக. இப்போ முதல் கொஸ்டினில் கொடுத்தனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை, கொடுக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதலையும் கண்டுபிடிப்போம். முதல் என்ன ஃபார்மேட்டில் போட்டு கண்டுபிடிப்போம், நிலை அறிக்கை ஃபார்மேட் போட்டு கண்டுபிடிச்சி அதையும் டேலி பண்ணுவோம். ஸோ இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த க்ளோசிங் அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும். இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கும் போது டெஃபினெட்லி இது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், இது எடுத்துக்கக்கூடாது. இது வந்துட்டு தொடக்கம் முதல் கண்டுபிடிக்க எடுத்துக்கணும், இது வந்து இறுதி முதல் அதாவது இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கும் போது இது வந்துட்டு எடுத்துக்கூடாது சரிங்களா. ஸோ அப்போ இந்த சமயம் நமக்கு ரொக்கம், அரைக்கலன், சரக்கு இருப்பு, கடனாளிகளை போட்டிங்கன்னா 450,000 அப்படிங்கிறது என்ன ஆகுது, இங்கே உங்களுக்கு டேலி ஆகி இந்த கணக்கு முடியுது. ஓகே, அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 18வது கணக்கு ரொம்பவே ஈஸியான கணக்கு. அதில் ரொக்க ஏடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, ரொக்க ஏடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பார்ப்போம். இப்போ நான் சொன்ன அந்த மூணு ஸ்டெப்பை கிளியராக பார்த்துக்கோ. என்னென்ன சொன்னேன், தொடக்க முதல், கடன் விற்பனை, கடன் கொள்முதல். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கடன் கொள்முதலும் கொடுத்துட்டாங்க, கடன் விற்பனையும் கொடுத்துட்டாங்க, தொடக்க முதலும் கொடுத்துட்டாங்க, மூணுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க தேவை, நேரம் என்ன பண்ணிடலாம், ஃபைனலில் கொஞ்சம் போயலாம். ஆனால் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கடனாளிகளோட இறுதி கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கடனாளிகளோட இறுதி கொஸ்டின் மார்க் கொடுத்தனால அது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்கு அது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எதுக்கு அது நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு
இருப்புநிலை குறிப்பில் நம்ம கடனாளிகளோட இறுதி இருப்பு போடுறதுனால நம்ம அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? தேய்மானம் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இவை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு பாரதி என்பவரின் ஏடுகளில் மொத்த கடனாளிகள் கணக்கு. மொத்த கடனாளி கணக்கில் என்ன பண்ணணும்? கடனாளிகள் அப்படிங்கிறது பற்றுப்பக்கம் தொடங்கும். இதில் கடன் விற்பனை அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ கடன் விற்பனை நம்ம போட்டுக்கலாம். ரொக்கம் பெற்றது போட்டு இது ரெண்டு இது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி 120,000 கழிச்சிங்க அப்படின்னா 58,000 உங்களுக்கு பதிலாக கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த 58,000 அப்படிங்கிறது என்னது? எனக்கு இங்கே கொஷின் மார்க் போடுறதோட பதில். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இதை இருப்புநிலை குறிப்பிலிருந்து லாப நட்ட கணக்கு, வியாபார கணக்கு அப்படிங்கிறத தயாரிப்பேன். ஸோ தொடக்க சரக்கு இருப்பு 40,000, அதில் கொள்முதலில் ரொக்கம் கடன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே கடன் கொள்முதல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரொக்க கொள்முதல் எங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ரொக்க ஏடில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கொள்முதல் இங்கே இருக்கா? 56,000 தான் எனது ரொக்க கொள்முதல். அதே மாதிரி விற்பனை அப்படிங்கிற இந்த 160,000 எனது எனக்கு ரொக்க விற்பனை. சரிங்களா? அதெல்லாம் என்ட்ரி பண்ணி டேலி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த லாபம் 180,000. கூலி வந்து 10,000 உங்களுக்கு ரொக்க ஏட்டில் கொடுத்துருக்காங்க. ரொக்க ஏட்டில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணணும்? நம்ம வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்குலையும் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் என்ட்ரி பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு முடிச்சிடும். சரிங்களா? தேய்மானத்துக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க, இயந்திரத்துக்கு மீதான தேய்மானம் கொடுத்துருக்காங்க. தேய்மானமும் நம்ம என்ன பண்ணணும்? கணக்கிடணும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 139,000 நமக்கு பதிலாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் 2019 March 31 இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பு ரொம்பவே ஈஸி. முதல் அவங்க கொடுத்துட்டாங்க, அதில் நிகரலாபத்தை கூட்டிக்கிறோம். கடனீந்தோறும் கூட்டி 413,000 போட்டுக்கிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை இயந்திரம் கூட தேய்மானமே கழிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து 19வது கணக்கு நம்ம என்ன பண்ணணும்? 5 marks சம்மு. ஸோ நான் சொன்னேன் 3 ஸ்டெப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன நான் சொன்னேன்? ஸோ கடன் விற்பனை, கடன் கொள்முதல், முதல், இது 3 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், அவ் ஆண்டின் மொத்த விற்பனை. மொத்த விற்பனை அப்படின்னா என்ன? அதில் கடன் விற்பனையும் வந்துடும், ரொக்க விற்பனையும் வந்துடும். அப்போது விற்பனைக்கு நீங்கள் எதுவும் கண்டுபிடிக்க தேவை இல்லை. சரிங்களா? கொள்முதல் திருப்பம் கொடுத்துருக்காங்க, விற்பனை திருப்பம் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் நிலை அறிக்கையை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கடனீந்தூர் கணக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 3 குறிக்கான்னு பாருங்கள், 1 இல்லாட்டியும் அந்த 1 வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த சமயம் பார்த்தீங்கன்னா நிலை அறிக்கையும் கொடுக்கல, அதுக்கப்புறம் கடனீந்தூரும் கொடுக்கல. ஸோ அது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். நிலை அறிக்கை எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? தொடக்க முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ தொடக்க முதல் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்? நமக்கு லாபமாக நட்டமாக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது கூட கூட்டிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டில் தான் என்ன பண்ணணும்? நம்ம தொடக்க முதலை கண்டுபிடிச்சி கூட்டணும். ஸோ தொடக்க முதல் பார்த்தீங்கன்னா 30,000. அதுக்கப்புறம் மொத்த கடனீந்தோர் கணக்கு எதுக்காக போகிறோம்? கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதையும் கண்டுபிடிச்சி என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாப நட்ட கணக்கு கண்டுபிடிக்கிறோம். தொடக்க சரக்கு இருப்பு 9,000, கடன் கொள்முதலில் கொள்முதல் திருப்பம், நமக்கு திருப்பம்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதிலேருந்து இதுவரையும் கொடுத்துருக்காங்க. கொள்முதல் திருப்பம் 2,000, விற்பனை திருப்பம் 1,000. அப்புறம் பொறி மற்றும் இயந்திரக்கு 5% தேய்மானம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 300 வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்க? ஐயக்கடன் ஒதுக்கு. ஐயக்கடன் ஒதுக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ ஐயக்கடன் ஒதுக்கு நம்ம எதுக்கு கண்டுபிடிப்போம்? கடனாளிகள் கண்டுபிடிப்போம். இங்கே அவங்க பர்சன்டேஜாக கொடுக்காம அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, உள் தூக்கு குழி டேலி பண்ணிங்கன்னா மொத்த லாபம் 20,000. அதுக்கப்புறம் ஐயக்கடன் ஒதுக்கு 300 கொடுத்துருக்காங்க, தேய்மானம் 1,000 நம்ம கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு சரி கட்டுதலையும் இதில் என்ட்ரி பண்ணால் நிகர லாபம் 14,000 அப்படிங்கிறது கிடைக்கிது. அதுக்கப்புறம் இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பில் நீங்கள் சரி கட்டுதலில் கொடுத்த அந்த ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஐயக்கடன் ஒதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 300 கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயக்கடன் ஒதுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டாக தராமல் பர்சன்டேஜாக தந்தாங்கன்னா கடனாளிகளில் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி அதை கழிச்சுக்கணும். ஸோ அதையும் கழிச்சிங்க போட்டாச்சு. பொறி மற்றும் இயந்திரக்கு தேய்மானம் அதையும் கழிச்சு போட்டாச்சு. முதல் நம்ம கண்டுபிடிச்சோம், அது கூட நிகர லாபத்தை கூட்டி எடுப்புகளை கழிச்சோம், அதையும் போட்டாச்சு. ஸோ இதோட 19வது கணக்கும் நமக்கு முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 20 என்ன ஆகுது? இந்த சாப்டர் நமக்கு முடியுது. சரிங்களா? ஸோ வாங்க இப்போ பார்ப்போம். எடுத்துக்காட்டு 20 போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 3 ஸ்டெப்பை பார்த்துக்கோங்க. என்னென்னா தொடக்கம், கடன் கொள்முதல், விற்பனை, கடன் விற்பனை. சரிங்களா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். கடன் விற்பனை கொடுத்துருக்காங்க, கடன் கொள்முதல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த காலம் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க, கடன் ரொக்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது தொடக்கம் முதல் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கலை. அப்போது தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? நிலை அறிக்கை கண்டுபிடிக்கணும். தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கிறதுக்கே நீங்கள் இதில் இருக்க அமௌண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும், இதில் இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது.
சரிங்களா. அதே மாதிரி சர்டிஃபிகேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஒன்று தேய்மானம் இன்னொன்று வாரா ஐயக்கடன் ஒதுக்கு. ஐயக்கடன் ஒதுக்கு 1%, 1% நீங்கள் என்ன பண்ணணும், கடனாளிகளை கண்டுபிடிக்கணும். ஸோ சரி கட்டுதல் கொடுத்தாங்கன்னா சரி கட்டுதல் எப்பயுமே நீ என்ன பண்ணணும், இதுக்கு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும், வேறு எதுக்கும் பண்ணக்கூடாது. சரிங்களா, எப்பவுமே இறுதிக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், சரி கட்டுதல் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா. ஸோ நிலையறிக்கை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நிலையறிக்கை வந்துட்டு 80,000 ரூபா, அதுக்கப்புறம் இருப்புநிலை குறிப்பு, வியாபார கணக்கு, லாபரிட கணக்கு தயாரிக்கணும். சரி, தொடக்க சாக்கிருப்பு 28,000, கொள்முதலில் ரொக்கமும் கொடுத்துருக்காங்க கடனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துக்கலாம், கொள்முதல் மீதான தூக்குக்கூலி இங்கே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, கொள்முதல் மீதான தூக்குக்கூலி, விற்பனை மீதான தூக்குக்கூலி. கொள்முதல் மீதான தூக்குக்கூலி வந்துட்டு வியாபார கணக்கில் பற்றுப்பக்கம் வரும், அதே மாதிரியே விற்பனை மீதான தூக்குக்கூலி வந்துட்டு லாப நட்ட கணக்கில் பற்ற வரும். சரிங்களா, கொள்முதல் மீதான தூக்குக்கூலி வந்துட்டு நமக்கு நேரடி செலவு, விற்பனை மீதான தூக்குக்கூலி நமக்கு மறைமுக செலவு. ஸோ அதை பார்த்துக்கோங்க, நீங்கள் மாற்றி விற்பனை மீதான தூக்குக்கூலியை வந்து வியாபார கணக்கில் வரவுல நீ என்ட்ரி பண்ணிடக்கூடாது. சரிங்களா, அது மட்டும் பார்த்து இதில் என்ட்ரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அலுவலக வாடகை, வங்கி மீதான வட்டி, அரைக்கலன் கழிவு தேய்மானம் அதெல்லாம் எழுதிக்கோங்க. கழிவு பெற்றதெல்லாம் இருந்துச்சுன்னா வரவு பக்கம் போட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ ஐயக்கடன் ஒதுக்குக்கு 1% பார்த்தீங்கன்னா 600 ரூபா நமக்கு கரெக்டாக வருது. ஸோ கடனாளிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதில் 60,000 கொடுத்துருக்காங்க, கடனாளிகள் 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 60,000 1%னா 600 ரூபா. சரிங்களா, அதுக்கப்புறம் இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பில் முதல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ முதல் கூட நிகர லாபத்தை கூட்டிக்கலாம், கூடுதல் முதல் கழிச்சிக்கலாம். கூடுதல் முதல் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடுதல் முதல் 14,000 ரூபா, அந்த 14,000 கழிச்சுக்கோங்க. சரிங்களா, கழிச்சிட்டு எடுப்புகளையும் கழித்து வங்கி கடன், கடனையும் தோறு போட்டுக்கலாம். தென் கை ரொக்கம், சரக்கிருப்பு, கடனாளிகள் கூட ஐயக்கடன் ஒதுக்க கழிக்கணும். கிளியராக புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக கடனாளிகள் கூட ஐயக்கடனை கழிக்கணும். அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் 11வது வகுப்பில் வார ஐயக்கடன் ஒதுக்கு, அதுக்கப்புறம் வார கடன் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதில் நீங்கள் வந்து புதிய வார ஐயக்கடன் ஒதுக்கு, பழைய வார ஐயக்கடன் ஒதுக்கெலாம் படிச்சிருப்பீங்க. பட் இப்போலாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வராது. சரிங்களா, அதுக்கப்புறம் அரைக்கலனுக்கு தேய்மானத்தை கழிச்சிங்க அப்படின்னா 151,000 ரூபா அப்படிங்கிறது நமக்கு பதிலாக முடியுது. சரிங்களா, இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நமக்கு முடியுது. அதுக்கப்புறம் சுய ஆய்வு வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எக்ஸசைசம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும். மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு எக்ஸசைஸ் அழகாக டுட்டோரியலாகவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி எடுத்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ், ட்ரிப்ஸ் உங்களுக்கு தெரியணும், ட்ரிக்ஸ் டிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டிப்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஆக்கம் சதீஷ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா வீடியோஸ் காத்துட்ருக்கு. Thank you.